வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெஸிஸ் ஹேண்ட் ஒர்க். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, மல்லிப்பூவையும் பிளாஸ்டிக் ரோஸ் வச்சு நாம வந்து இன்னைக்கு ஜடவேணி பார்க்க போறோம். எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு அட்டை எடுத்து அதுல இந்த சைடுல ஒரு ஆணியும் இந்த சைடு மூணு ஆணியும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து பின்னாடி தெர்மாகோல் இருக்கிறனால இதில் வந்து கேப்டின் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட ஆணி தான் தெரியல, உங்கள்கிட்ட எது அவைலபிளாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது என்ன பண்ணுறோன்னா, நூல் எடுத்து இந்த சைடில் ஒரு சொட்டை போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ இந்த நூலை அப்படியே இங்கே கொண்டு வாங்க. இந்த மொத இது இருக்குல்ல, அந்த இதில் விட்டு எடுத்து திரும்பியும் இங்கே கொண்டு வந்துட்டு திரும்பியும் அந்த மொத இதில், ஏன்னா நூலை வந்து ஸ்ட்ராங்காக இது பண்ணுறதுக்காக மட்டும் ரெண்டு தடவை நம்ம அந்த மாதிரி ஒரே இடத்துல சுத்த போகிறோம். அதுக்கப்புறம் திரும்ப அடுத்த இதுலையும் ரெண்டு சுத்து நம்ம வந்து சுத்திக்கணும். கொஞ்சம் டைட்டா சுத்திக்கோங்க. அதுக்கப்புறம் மூணாவது இதுலையும் நம்ம இதே மாதிரி ரெண்டு தடவை சுத்தணும். சுத்திட்டு அதுக்கப்புறம் இந்த இடம் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல இந்த நூலை கொஞ்சம் எக்ஸஸாக கட் பண்ணி விட்டுட்டு எக்ஸஸாக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸஸாக கொஞ்சம் நூலை கட் பண்ணிட்டு இந்த இடத்துல கொஞ்சம் நல்லா இழுத்து விட்டுட்டு இப்போ நம்ம இங்கே வந்து ஒரு சொட்டை போட்டுக்கலாம். இங்கே நல்லா டைட்டாக சொட்டை போட்டதுக்கப்புறம் இப்போ இன்னும் கொஞ்சம் நூலை எடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த அளவுக்கு அளந்துக்கோங்க, இந்த லென்த்துக்கு அளந்துக்கோங்க. அளந்துட்டு கொஞ்சமாக எடுத்து கட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கட் பண்ணிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த இடம் இருக்குல்ல இங்கே மாட்டியிருக்கிறதுக்கு கொஞ்சம் தள்ளி நம்ம வந்து ஒரு நாட் போட்டுக்கணும். கொஞ்சம் டைட்டாக ஒரு ரெண்டு நாட் போட்டுட்டு இந்த இதை கட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே உங்களுக்கு தெரியுதா, இந்த இடத்துல கொஞ்சம் கேப்பு, இந்த இடத்துல கொஞ்சம் கேப்பு, இந்த இடத்துல கொஞ்சம் கேப் இருக்குது. இந்த இதில் தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா, பூவை விட போகிறோம். சரிங்களா, இப்போது இந்த கேப்பில் இந்த இருக்குல்ல, இந்த கேப்பில் ஒரு மல்லிப்பூவை இங்கே வைங்க. அடுத்த கேப்பில் இன்னொரு ஒரு அரும்பு, அடுத்த இதில் இன்னொரு ஒரு அரும்பை வச்சு நாம் இப்போ இதை கட்ட போகிறோம். எப்படி கட்டணும்னா, இந்த நூலில் எடுத்துருந்தோம்ல எக்ஸ்ட்ராவாக, அந்த நூலை இப்படி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அடியிலோடி இழுத்திங்கன்னா அந்த இது வந்து டைட் ஆயிரும். இப்படி இழுத்திங்கன்னா டைட் ஆயிரும். திரும்பியும் அந்த கேப்பில் இன்னொரு ஒரு ரோஸ், இன்னொரு ஒரு திரும்பி அந்த கேப்பில் இன்னொரு ஒரு பூ, மல்லிப்பூ வச்சு இங்கே இன்னொரு மல்லிப்பூ, அப்புறம் இன்னொரு மல்லி, இந்த கேப்பில் இன்னொரு மல்லிப்பூ வச்சு திரும்பியும் நம்ம அதே மாதிரி நாட் போட போகிறோம். கொஞ்சம் டைட்டாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அகெயின் திரும்பியும் இதில் ஒரு மல்லிப்பூ, இன்னொரு மல்லிப்பூ. இப்போ இது வந்து மூணு தடவை வச்சுருக்கோம், ஒன்று ரெண்டு மூணு தடவை வச்சக்கப்புறம் இப்போ பிளாஸ்டிக் ரோஸ் இருக்குல்ல, அந்த ரோஸை எடுத்து இங்கே வைக்கிறோம். ஒன்று, ரெண்டு, மூணு. மூணு பிளாஸ்டிக் ரோஸ் வச்சு திரும்ப இதில் நம்ம நாட் போட போகிறோம்.
புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த மாதிரி இதுல மூணு தடவை மல்லிப்பூ வச்சு ஒரு தடவை இந்த பிளாஸ்டிக் பூ வச்சிருக்கோம். திரும்ப இப்போ என்ன பண்ண போறோம்னா, திரும்பியும் நம்ம மல்லிப்பூ வைக்க போறோம். நம்ம வந்து மூணு தடவை மல்லிப்பூவும் ஒரு தடவை பிளாஸ்டிக் பூவும் வைக்க போறோம். இப்படி வந்து கவுண்ட் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்பதான் உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும், பார்க்கறதுக்கும் அழகா இருக்கும். இல்லைனா ஒரு இதில் மூணு கண்ணியும் ஒரு இதில் நாலு இதுவும் வச்சுட்டு இந்த பிளாஸ்டிக் வச்சோம்னா ஒரு ஈக்குவலாக இருக்காது, பார்க்க ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கும். அதனால நீங்கள் எப்போவுமே கவுண்ட் வச்சுக்கோங்க. நமக்கு எவ்வளோ நீளமாக வேணுமோ அவ்வளோ நீளத்துக்கு நம்ம வந்து இந்த ஜடவேலியை செஞ்சுக்கலாம். தலையில கொண்டை போட்டு அதை சுத்தி வைக்கும் போது ரொம்ப அழகா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க எப்பவுமே முடிக்கும் போது எப்படி முடிக்கணும்னா, இப்ப ஸ்டார்டிங்ல என்ன கலர் பூ வச்சிருக்கீங்களோ, இப்ப இங்க மல்லிப்பூ வச்சிருக்கீங்கன்னா இங்க முடிக்கும் போது மல்லிப்பூ தான் இருக்கணும், இல்ல இங்க பிளாஸ்டிக் பூ வச்சிருக்கீங்கன்னா இங்கேயும் முடிக்கும் போது பிளாஸ்டிக் பூ தான் இருக்கணும். அது கொஞ்சம் பாத்துக்கோங்க, ஏன்னா அப்பதான் சுத்தி வைக்கும் போது ரொம்ப அழகா இருக்கும், இல்லைன்னா அது கொஞ்சம் பார்க்க ஒரு மாதிரி இருக்கும். இது இப்போ நம்ம மல்லிப்பூ வச்ச இது ஸ்டார்டிங்ல மல்லிப்பூ வச்சனால இப்போ முடிக்கும் போது நம்ம மல்லிப்பூவோட முடிக்க போறோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ நம்ம தேவையான அளவுக்கு நம்ம இந்த பூவை கட்டிட்டோம், பாத்தீங்களா எவ்வளோ அழகா இருக்குன்னு. இப்போ இந்த சைடும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த சைடும் கட் பண்ணிட்டோம், இந்த சைடும் நம்ம வந்து இப்போ கட் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாத்தீங்களா ஜடவேணி எவ்வளோ அழகா இருக்குன்னு. இப்போ கொண்டை போட்டுட்டு நம்ம வந்து இதை இப்படி சுத்தி இந்த சைடு அடியில நம்ம கெட்டி விட்டுறணும். இப்படி பண்ணும்போது ரொம்ப அழகா இருக்கும். நீங்க முக்கியமா கொண்டை போட்டீங்க அப்படின்னா அழகா இருக்கும். இந்த பிரைடல்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்குலாம் ஃப்ரெஷ் ஃப்ளார் வேணும்னா இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ஆர்டிஃபிஷியல் ஃப்ளாரும் ஒரிஜினல் பூவும் சேர்ந்து நம்ம இப்படி செஞ்சுக்கலாம். இந்த மாதிரியே நிறைய மாடல்ஸ் இருக்கு, அதை வந்து அப்கமிங் வீடியோஸ்ல நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி நீங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ஜெஸிஸ் ஹேண்ட் ஒர்க்குக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.